ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் முனைவர் ராமு சுப்பிரமணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் கர்நாடகாவில் தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்பலைகள், கோஷ்டி பூசல், எடியூரப்பா அரசியல் கொஞ்சம் போயிட்டு இருக்கு, லிங்காயத்துகள் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கு. காங்கிரஸில் சிவகுமார் சித்தராமையா கோல்டுவேர்லாம் முடிஞ்சிருச்சு, அது அதனால் காங்கிரஸ் கொஞ்சம் யூனியனாக இருக்குது, தனித்தே ஜெயிக்குங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பாஜக கர்நாடகாவில் வேறு என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அவங்க வந்து எண்ணிக்கையில் வரலைனாலுமே எப்படியாவது மதசார்பற்ற ஜனதாதளம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த முறை என்ன மாதிரியான தேர்தல் உத்தி வச்சுருக்கிறாங்க? தேவகவுடா தனியாக தான் நிற்பாரா? பாஜக இப்படி அலைன்ஸ் ஏதாவது கடைசி நேரம் பண்ணி வர வாய்ப்பு இருக்கா? எப்படி பிளான் பண்ணுவாங்க கர்நாடகாவில்? சார் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்து தேவகவுடா தனியாக இருக்க மாதிரி அவர் சரி தேவகவுடா நம்பவே நம்பாதீங்க சார். அவர் வந்து ஒன்றும் இப்படி பேசுவார், அப்புறம் திடீர்னு அவர் எப்படி எம்பி ஆனார்? அவர் எம்பி ஆனதுக்கு அதுக்கு திரு மோடி அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் அவர் எம்பி ஆனார். ஆகவே அவர் கடைசி வரைக்கும் எம்பியாக இருந்துட்டு போனால் போகிறோங்கிற மாதிரி இருக்கார். அவர் வந்து அவர் நம்பவே முடியாதவர். அதனால் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் அந்த சித்தராமையா சிவகுமார் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கிறதாக தோன்றுறது. அதனால் திரு சித்தராமையா கூட அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு இல்லாமல் ரொம்ப கடுமையாக உழைத்து அந்த கட்சிக்கு ரொம்ப கடுமையான பாடுபடுகின்ற வகையில் இருக்கின்றவருங்கிறது சிவகுமார் தான். அதனால் அவரை முன்னிறுத்துங்கிறது நல்லது. அது பின்னாடி பார்த்துக்கலாம், வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒத்துட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஐ திங்க் காங்கிரஸ் தனிப்பெரும் மெஜாரிட்டி வரும் என்று தான் ஒரு எல்லா விதமான கணிப்புகளும் இருக்கின்றன. அதனால் அந்த இவருடைய கட்சி ஜனதாதள கட்சி அது வந்து தனியாக தான் நிற்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக காங்கிரஸுக்கு வரக்கூடிய ஓட்டுகள்லாம் கூட பிரிக்கிறதுக்காகத்தான் அவங்களுடைய முயற்சிகள்லாம் இருக்கும். அதனால தனியாக நின்றுட்டு பின்னாடி பிஜேபிக்கு ஒரு 80 மேலே வந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு 20-25 வந்துன்னா மறுபடியும் அந்த காங்கிரஸை உடைக்கிறது இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வெர்டிக்ட் தான் கிடைக்கும் அவங்களுக்கு, சின்ன தனிப்பெரும் மெஜாரிட்டியே காங்கிரஸுக்கு கிடைக்குங்கிறது தான் எல்லாருடைய போல்ஸ்டர்ஸ்லாம் சொல்கிறது. ஐ திங்க் அப்படி தான் வரும் நான் நம்புறேன். மரம் இப்போ இப்போ நடந்த சமாச்சாரம் பாருங்க, இன்றைக்கி ராகுல் காந்தியை பற்றியெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா அது கூட மக்கள்கிட்ட ஒரு ஐயோ என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. போன தடவையே இப்போ காங்கிரஸுக்காக தானே ஓட்டு போட்டாங்க, இவங்களுக்கு பிஜேபிக்காக போட்டாங்க, அப்போ அந்த கட்சியை கவுத்து விட்டதெல்லாம் நம்ம அவங்களுக்கு நினைவு இருக்கலாம். அதன் காரணமாக காங்கிரஸ் வந்துடும் நான் நம்புறேன் சார். காங்கிரஸ் தனித்திறன் மெஜாரிட்டி பெற்று சொந்தமாகவே ஆட்சி செலுத்தும் நிலையில் வந்துடும் தான் நான் நம்புகின்றேன். ஏன்னா இப்போ அந்த என் மேஜிக் நம்பரை வந்து எலெக்ஷனில் பெறலைன்னா அந்த நம்பரை உடனே பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரே கட்சியாக இந்தியாவில் பாஜக தான் இருக்கு. கவர்னரா தான் அது அது இவங்க மகாராஷ்டிரா நான் பார்க்கலையே சார். ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களோட ஸ்வாரிங்கன் செரிமனி பண்றார், இன்னொருத்தர்னா கூப்பிடவே மாட்டேங்கிறார். இந்த மாதிரிலாம் அப்புறம் இப்போ கடுமையான ஒரு அப்சர்வேஷன்லாம் சுப்ரீம் கோர்ட்லாம் வச்சுருக்கு. இந்த எப்படி மகாராஷ்டிராவில் இப்போ இருக்கக்கூடிய கட்சி எப்படி இந்த சிவசேனாவையே உடச்சி கொண்டு வந்ததை பற்றியெல்லாம் கூட அப்சர்வேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் இதெல்லாம் கண்டு கவலைப்படவே மாட்டாங்க. இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரே இலக்கு எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அது எல்லா விதமான யுக்திகளையும் பயன்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி வரதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. இதையும் தாண்டி மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு சார். அதனால மக்களுடைய முடிவு என்பது காங்கிரஸுக்கு தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸுக்கு வாய்ப்பு தான் பிரகாசமாக இருப்பதாக அவங்களே ஆட்சியை தனிப்பெரும் மெஜாரிட்டி பற்றி ஆட்சி பெறுவார்கள் அப்படின்னு தான் நம்புறேன். இது வந்து ஆனால் ஒன்னே ஒன்று அந்த தேவகவுடா கொஞ்சம் கூட நம்ப முடியாது. ஒரு ஹீஸ் டோட்டலி அன்ட்ரஸ்ட்வர்தி பர்சன். அவர் அவர் எப்பவும் தான் வந்து எம்பியாக இருந்தால் போகிறோம், தான் பையனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பொசிஷன் வந்தால் போகிறோங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வழியை
அவருக்கு அந்த கர்நாடகாவில் இனிமே அவர் அவருடைய கட்சிங்கிறது ஆட்சிகள்லாம் வருவதுக்கு வாய்ப்பே கிடையாது. 20-25 இடம் வருன்றாங்க. அதையும் குறைஞ்ச அந்த சீட்டு கூட காங்கிரஸ் வந்துன்னா நல்லது, அப்படி வரும் என்று நான் நம்புகிறேன். ஒரு மாற்றம் என்பது கட்டாயம் வர வேண்டும், அது கர்நாடகாவில் நடக்கும் என்று நம்புவோமாக. கர்நாடகா பொறுத்தவரையும் அந்த வட கர்நாடகாவில் மராத்தி பேசுகின்ற மக்கள் அதிகம். அந்த மராத்தி பேசுகிற பகுதி இருக்கின்ற இடங்கள் எல்லாமே பெரும்பாலும் பாஜகவுக்கு ஷட்டர், ஜெகதீஷ் ஷட்டர் போன்ற மூத்த சாதகமாக இருக்கும். இப்போ அந்த வட கர்நாடகா பகுதியில் மகாராஷ்டிரா கர்நாடகா அந்த லேண்டு டிஸ்பியூட்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவசேனாவை ஒரு காயப்படுத்திட்டாங்கிற ஒரு வெஞ்சன்ஸோட சிவசேனா தொண்டர்கள் இருப்பாங்க. சிவசேனா வர்ற வட கர்நாடகாலையும் இருக்குது. அப்போ உத்தவ் தாக்கரே, சிவசேனா போன்றவங்களும் கர்நாடகா தேர்தலில் இறங்கி வேலை பார்ப்பாங்களா பாஜகவுக்கு எதிராக? நிச்சயமாக சார். அது மக்கள் யாரை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவன் எல்லாரும் வரக்கூடிய செய்திகள் தான் நமக்கு. அங்கே வந்து உத்தவ் தாக்கரேயை தான் வந்து சிவசேனா தான் சிவசேனாவாக நம்புகிறாங்க. பிரிஞ்சு போன ஷிண்டே குரூப்பை வந்து ஒரு ஸ்ப்ளிண்டர் பார்ட்டி, அது வந்து கட்சியை உடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு, அந்த கோபம் கொதிப்பு எல்லாமே இருக்குன்னு கேள்விப்படுறேன். அதனால் நீங்கள் சொன்னது போல் அந்த வடக்கு பகுதி அந்த கர்நாடகாவில் அவங்களும் வந்து காங்கிரஸ்க்காக ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்றால் நிச்சயமாக அதுவும் ஒரு பெரிய பூஸ்டாக மாறும். அந்த பிஜேபி எங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும், அந்த வாய்ப்புகள்லாம் மந்தமாகி போய் இது வந்து காங்கிரஸுக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தான் சார் நம்புகிறேன். லிங்காயத்து கம்யூனிட்டியும் பெரும்பாலும் எடியூரப்பா இருக்கிறதுனால பாஜகவுக்கு தான் சார்பாக இருப்பாங்க. இப்போ அது எப்படியும் ஓரளவுக்கு ஸ்ப்ளிட் ஆகி காங்கிரஸ் பக்கம் வர வாய்ப்பு இருக்கா? அதுலேயே அதான் சார், அங்கே இப்போ யார் சார் அங்கே ஆட்சியில் இருக்கிறவர்? ஒரு லிங்காயத் தானே சார் ஆட்சியில் இருக்கிறவர். ஆகவே இந்த லிங்காயத்தா அந்த லிங்காயத்தா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எடியூரப்பா வர்சஸ் பொம்மை அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ இந்த ரெண்டு பேருமே அந்த அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டா இவரை வந்து அண்டர்மைன் பண்ணி எடியூரப்பா தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரை இதில் பார்லிமெண்ட் போர்ட்லேயே போட்டதுக்கு காரணமே இந்த கர்நாடகா வச்சு தான் மனசில் வச்சுருந்தான். 80 மேலாயிடுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவரை கொண்டு போய் போட்டுருக்காங்கன்னு இந்த ஒரே காரணத்தை தான். ஆனால் இவங்க களத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போவாங்களா, பொம்மைக்கும் எடியூரப்பாவும் ஒத்து போவாங்களா? அந்த லிங்காயத் வந்து கம்ப்ளீட்டாக இவர் சொன்ன ரெண்டு மனசை ஒத்து போகுமா அப்படிங்கிறது தெரியவே தெரியல. அதனால் அந்த லிங்காயத் ஓட்டுகளும் சிதறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதை அறுவடை பண்ணுவதற்கு அதுக்கே என்ன ஒகலிங்காஸ் அப்படிங்கிறது அவங்க வேற ஒரு பெரிய குரூப், அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல் குரூப் சப்போர்ட்டிங் காங்கிரஸ் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த லிங்காயத்தும் பிரியப்பட்டு அவன் ஒகலிங்காஸும் காங்கிரஸுக்கு சாலிடாக வரக்கூடிய பட்சத்தில் அது அட்வான்டேஜ் காங்கிரஸ் ஆனது சார். ஆகவே ஐ திங்க் இல்லை, அப்போ அது கர்நாடகாவில் ஒரு ஆன்டி பிஜேபி வேவுங்கிறது ஒரு ஓரளவுக்கு வட கர்நாடகா சவுத்து மண்டியா எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த மாண்டியா எனக்கு உடனே என்ன ஆச்சரியம் என்னென்ன, இந்த மாண்டியாவில் இருக்கக்கூடிய அந்த எம்பி அந்த அம்மா இருக்காங்களே அவங்க வந்து இப்போ காங்க பிஜேபியோட அலைன் பண்ணுறாங்க. பட் அந்த மாண்டியாவில் அந்த அவருடைய ஹஸ்பண்டுக்காக தான் அங்கே சப்போர்ட் அந்த அம்மாவுக்கு இருக்க முடியும். அவங்களுக்காக தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே மாண்டியா பகுதியில் தேவகோடாவுடைய கட்சிக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்க தான் செய்கின்றது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலும் கூட ஓவராலாக பார்க்கும் பொழுது அது காங்கிரஸ் நிறைய சப்போர்ட் இருக்க பேஸ் அந்த இடமும் கூட அந்த மாண்டியாங்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் காங்கிரஸ் எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன ஆகும்னா கடைசியில் பிஜேபியை தள்ளிட்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்ததுன்னா எம்பி எலெக்ஷனில் 2024 அது வெறும் கணிசமான எண்ணிக்கையில் காங்கிரஸ் எம்பிஸ் அங்கேருந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப நல்லதும் கூட என்று நான் நம்புகிறேன். இதே கர்நாடகாவில் இப்போ பாஜக பதட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு சினிமா நடிகரை போய் கைது செஞ்சுருக்காங்க சமூக வலைதளங்களில், பாஜகவின் கொள்கைகளை விமர்சிச்சிருக்கிறார். நீங்கள் ராமர் கோயிலை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, ராமாயணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க,
திப்பு சுல்தானை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, இது மூன்றுமே உண்மைக்கு மாறானதுன்னு ஒரு தகவலை அவர் சமூக வலைதளத்தில் போட்டதற்கு அவரை கடுமையாக விமர்சித்து பஜ்ரங் தங் போன்ற வழக்கு போட்டு கைது செஞ்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சாதகமாகவையும் அல்லது பாதகமாகவையும் பார்க்குறீங்க சார்? நீங்கள் ஒரு விஷயத்தை கர்நாடகா போன்ற பகுதிகள் இல்லை, ஏன்னா நான் அங்கெல்லாம் கொஞ்சம் சில இடங்கள்லாம் நான் எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இங்கே அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் கர்நாடகா ஏரியாலாம் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப வருஷமா முன்னாடி அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணி ஒன்றுக்கு நான் அது பார்க்க போயிருந்தேன், ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது, ரொம்ப பல பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பையிலேருந்து ஒரு அங்கெல்லாம் ரொம்ப தீவிரமா வளர்ந்துருக்கேன் அந்த இடம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதோட தாண்டி இந்த இந்த மதத்தை மடத்தலைவர்கள்லாம் அவங்க வந்து அங்க அங்கே பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய என்ன ஸ்ட்ரென்த் ஃபார் பிஜேபி, அது அதுதான் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த், அதாவது மடத்தலைவர்கள் அதை வச்சுட்டு ஹிந்து அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அது அவங்களுக்கு கை அது கை கொடுக்குமான இது வரைக்கும் இருக்கு, பட் அவங்களுக்குள்ளேயே தொடர்ச்சியாக இதே இஷ்யூவே தான் கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த மக்கள் எப்படி என்ன மடத்தலைவர்கள் வேணா அதை சப்போர்ட் பண்ணலாம், பட் மக்கள் எப்படி அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். இப்போ இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஆக்சுவலாக ஹிந்துத்வா ஹிந்துத்வான்னு இதே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்னடா வளர்ச்சி, ஒரு பீஸ் ஆஃப் பீஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அதுக்கெல்லாம் குந்தகம் உழைக்கும் வகையில் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருந்ததுன்னா பரவாயில்ல, காங்கிரஸ் இந்த போதே பெட்டராக இருந்தது. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் பீரியடு தானே ஐடி பூமே வந்ததுங்க, காங்கிரஸ் பீரியடு தானே ஐடி பூமே வந்தது, அதெல்லாம் மக்கள் கரெக்டாக எடுத்து சொன்னாங்க, அதெல்லாம் பழைய விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னது. கிருஷ்ணா தானே சார் அதெல்லாம் அந்த பெரிய ரெவல்யூஷனே கொண்டு வந்து, வென் ஹி வாஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூனோ கர்நாடகா, அப்போ அவர் அவரால் தான் மிகப்பெரிய என்ன பூம் வந்தது, ஐடி பூமே வந்தது அங்கே திரு கிருஷ்ணா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது. ஆனால் அதெல்லாம் எடுத்து சொல்லி நாங்கள்லாம் இருந்தபோது இப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து சொன்னாங்கன்னா காங்கிரஸ்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாம் ஒன்றும் நோ டவுட். இது வந்து மதத்தை தாண்டி நமக்கு வந்து அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உணர்வுகள்லாம் மத உணர்வுகள்லாம் தனிப்பட்ட வகையில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத பத்தி இருக்கு. ஆனால் எனக்கு என்ன பயமாறுனா கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய கலவரத்தை மத கலவரத்தை ஏற்படுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அவங்க ஏதாவது ஒன்று ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டின்னு சொல்லிட்டு இவங்க தான் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி விட்டாங்கன்னா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் ஏரியாஸ் தான் இருக்கு. அதுதான் கர்நாடகாவில் ஒரு இந்துத்துவ கருத்தியிலும் கொஞ்சம் வலுவா தானே அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. கோஸ்டல் கர்நாடகால இன்னைக்கு இல்ல சார், எனக்கு நான் தெரிஞ்சு அது 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு சார், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏரியா அது. அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்த இடம், அதனால பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்ற இடமும் கூட. அந்த மாதிரி இடங்கள்ல எதையாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை போட்டு நம்ம மாட்டை வெட்டி இவங்க தான் பண்ணினாங்கிற மாதிரி ஏதோ பண்றது, அல்லது ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் தகராறுங்கிற மாதிரி அதுக்கு மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது, இதெல்லாம் டெஃபினட்டா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கவே நான் இருக்குன்னு நான் நம்புறேன். கடைசி நேரத்தில் அதெல்லாம் என்ன கையில வச்சிருக்காங்களோ, என்ன அம்யூனிஷன் வச்சிருக்காங்களோ தெரியாது. அதெல்லாம் நியாயமா நடந்தா இன்னைக்கு காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். ஆனால் இந்த மாதிரி வேற விதமான முயற்சிகள்லாம் ஈடுபட்டாங்கன்னா அது கடைசி நேரத்தில் எப்படி மாறுன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது சார். இல்லை அது உண்மைதான், அது என்ன வேணாலும் ஏன்னா கர்நாடகாவை அவ்வளோ எளிதில் நம்ப முடியாது அப்படிங்கிற விஷயம். கடைசி நேரத்தில் இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த ஹிஜாப்னு ஒரு இஷ்யூ அதை எடுத்துட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டாங்களே, மத இஷ்யூ ஆக்கி விட்டாங்களே, அது ஒரு சின்ன விஷயம். அது அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு அந்த ஏதோ பொங்கல் அதுக்கு போட்டுக்கிறாங்க போங்கன்னா அது சரியாக போச்சு. அதை விட்டுட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துன்னு எங்கே பார்த்தாலும் ஒரு அந்த அந்த காவி துண்டை போட்டுட்டு பொண்ணு ஆணு எல்லாருமே சேர்ந்துட்டு திருத்திருவா போயிட்டு கோஷங்கள்லாம் போட்டதெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். பாரத் மாதாக்கு ஜெய் 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 ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம்லாம் எதுக்காக வந்து இதெல்லாம் இதெல்லாம் இப்படியே பில்டப் பண்ணுறதாக தான் அதெல்லாம். அதனால என்ன நடக்கும் தெரியாது சார், கடைசி நேரத்தில் ஏதாவது பயங்கரமான ஒரு அசரத்தை பிரயோகம் பண்ணி விட்டாங்கன்னா அது அதனுடைய விளைவுகள் அவங்களுக்கு அட்வான்டேஜாக போகல. இந்த மாதிரி மத கலவரத்தை வச்சுட்டு ஆட்சி வரக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான், அது அந்த கடைசி அஸ்திரம் அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆயுதத்தையும் பயன்படுத்திட்டாங்கன்னா
எப்படி வேணாலும் முடியல. அதெல்லாம் என்ன இப்ப யாராலையும் கணிக்க முடியாது. என்ன கையில வச்சுட்டு இருக்காங்க, என்ன வெப்பனை வச்சுட்டு இருக்காங்கன்னு நம்மளால இப்ப கணிக்க முடியாது. பட் டெஃபினட்டா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதான் சார் செய்யறது. இப்போ பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் வந்து ஆளுநர் ஹிந்தியில் படித்ததுக்கு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஆளுநர் இருக்கும்போதே சட்டமன்றத்தை புறக்கணித்து விட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. இந்த ஆளுநர் வேணாம், எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்ச ஆளுநர் தேவையில்லை, இங்கிலீஷ் தெரியாத ஆளுநர் எங்களுக்கு எதிர்க்கு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு முழக்கம் விட்டு வெளியேறிக்கிறாங்க. தமிழ்நாட்டில்தான் ஆளுநர் சட்டமன்றத்தில் ஒரு இஷ்யூ ஆச்சு, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்களாம் பேசுனீங்க. இப்போ அதே மாதிரி மேகாலயாவிலும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. என்னென்னா இது பாஜக ஆளாத மாநிலம், அங்கே பாஜக கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. இருப்பினும் அங்கேயும் ஆளுநர் இஷ்யூ தொடங்கியிருக்கு, இந்திய எதிர்ப்பு தொடங்கியிருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்வது இந்த அரசியலில்? அதாவது மாம், இந்த மொழிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ சார். மொழிங்கிறது ஒரு இப்போ இந்த ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும்னு நம்ம சொல்கிறோம்னா ஹிந்திக்கு எதிர்ப்பே யாரும் கிடையாது. நீங்கள் எதிர்ப்பை உங்களுக்கு உண்டா என்ன? உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு உண்டா? கிடையாது. ஆனால் அதை ஹிந்தி திணிப்புன்னு என்கின்ற வகையினில வரும்பொழுது அது என்ன, இந்த லோக்கல் லாங்குவேஜில் கெடுத்துடுறது. அங்கே வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அந்த அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% முன்னாடியில் கிடையாது சார். அங்கெல்லாம் 70% இன்னைக்கு வந்து ஹிந்தி பேசுகின்ற மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த மனசுக்கு அது புரியுறது, ஆஹா இப்போ நம்முடைய மொழியை எடுத்துட்டு அதை நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் தள்ளிட்டு ஹிந்தியை கொண்டு வர்றாங்களேன்னு அந்த கவலை இருக்கத்தான் செய்யுது அந்த மக்களுக்கு. அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இந்த அளவுக்கு அந்த உணர்வு இருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அந்த மாதிரி உணர்வும் இல்லைன்னா அந்த மொழிக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். நாமளே யோசிச்சு பார்ப்போம் சார், உத்தரப்பிரதேசில் வந்து ஹிந்தி தான் மொழியா சார்? அங்கே அந்த அந்த எப்பவுமே ஹிந்தியை தான் பேசியிருந்தாங்களா? இல்லையே. ஆனால் எப்படி அங்கே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹிந்திங்கிறது அந்த இயற்கையாக அந்த அந்த பிராந்தியத்தில் பேசுகின்ற மொழியை கவலீகரம் பண்ணிது, யோசிச்சு பாருங்க. ஒரு அதே மாதிரி மத்திய பிரதேசத்தை பற்றி பேசும்பொழுதும் அப்படிதான் சொல்கிறாங்க, அதுவும் வந்து ஒரு ஹிந்தி பேசுகின்ற மாநிலம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அங்கே வந்து ஹிந்தியாக வந்து எப்பவுமே இருந்தது. அப்போ அந்த லோக்கல் லாங்குவேஜஸ் அதெல்லாம் ஓரம் புறக்கணித்து விட்டு ஓரம் தள்ளிட்டு தானே சார் இந்த ஹிந்திங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டையும் நடக்கூடாங்கிறதா தான் நான் பேசுகிறேன். நம்ம வந்து அதுக்காக ஹிந்தி எதிர்ப்பாளர்கள்னு அர்த்தமே இல்லை. நம்ம மொழிக்கு ஒரு பெரிய கெடுதல் வந்துடும். இது வந்து திணிப்புன்னு வரும்பொழுது நம்ம மொழிக்கு ஒரு கெடுதல் வரும். அதே தான் வந்து மேகாலயா ஒரு சின்ன மாநிலமாக இருந்தாலும் அந்த உணர்வு அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கிறதுங்கிறது அதை நம்ம வந்து நல்லா தான் பார்க்கணும். அது நீங்கள் எங்களுக்கு புரியாத லாங்குவேஜ் நீங்கள் வந்து அதை படிக்கும்பொழுது எங்க அப்போ அது அது வந்து பேசுவது ஒன்று. அது நீங்கள் சொன்னப்பல அங்கே வந்து பிஜேபி தான் கூட்டணி ஆட்சியாக நடத்தின்னு இருக்கு. அங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு உணர்வு. தமிழ்நாடு தெலுங்கானா கேரளாவில் இருக்கின்ற அதே பாஜக எதிர்ப்பு உணர்வு, கவர்னர் மீதான விமர்சனம், ஹிந்தி வேணான்னு சொல்கிறது, இது எல்லா கான்செப்டும் இப்போ இந்தியா முழுக்க பரவுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாமா? ஏன்னா கர்நாடகாவும் பாஜக எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. மேகாலயா போன்ற மாநிலத்திலையும் இந்த கவர்னரை சட்டமன்றத்திலே எதிர்கொள்கிறது, இது ஏற்கனவே தெலுங்கானாவில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, கேரளாவிலையும் இதே மாதிரியான அரசியல் இருக்குது. இப்போ மேகாலயா போன்ற பகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்ற பகுதியிலும் இந்த அரசியல் பரவுதுன்னு எடுத்துக்கலாமான்னு? ஆமாம் சார், அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கவர்னரை போட்டாங்களா, பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய இடம் தான் அது. அங்கே ஒரு கவர்னர் போட்டுறாங்கன்னா அவன் அந்த கவர்னர் எங்களுடைய மாநில மொழியில் தான் பேசணும் அப்படிங்கும்போது அந்த கவர்னருக்கு எதிர்ப்பு வருதுன்னா இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா தான் இருக்கின்றது. ஒரு நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான். அதனால் இந்த கவர்னர் என்பது ஏதோ அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடலாங்கிறது வந்து முடியாதுங்கிறதுக்கு இது பிஜேபி ஆளுகின்ற கூட்டணியாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் கூட இப்படி நடக்கிறதுன்னா அந்த கவர்னர் விஷயத்தில் ஒன்றிய அரசு கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். அதை நீங்கள் பாட்டு நாம் சொன்ன நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் செஞ்சிட முடியும்னு தோணலை. அந்த உணர்வுகள்லாம் அந்த மக்களுக்கு அப்பப்போ எழத்தான் செய்கின்றது. கண்டிப்பாக பாஜகவிற்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அலை எதிரான அலையா சாதகமான அலையா, வரப்போகின்ற தேர்தல்களில் எத்தகைய முடிவுகள் வரப்போகிறது என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? குறிப்பாக கர்நாடகாவில் பாஜக எதிர்ப்புங்கிறது எந்த அளவில் வந்து கொண்டிருக்கிறது? தேர்தல் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக இது எத்தகைய தாக்கத்தை அடுத்து ஏற்படுத்த இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகள் பதிவுகள்
உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.